சர்வதேச அளவில் அனைவரையும் உள்ளடக்கிய நிலையான பொருளாதாரத்தை உருவாக்குவது குறித்து ஃபின்டெக் நிறுவனத்தின் கருத்தரங்கு மும்பையில் நடைபெற்றது. இதில் ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்தி காந்ததாஸ் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், ரிசர்வ் வங்கியின் நோக்கம் யாரையும் தண்டிப்பது அல்ல என்றும், அதற்கு மாறாக அனைவரும் விதிகளை கடைபிடிக்க வேண்டும் என்றும் கூறினார். ஃபின்டெக் நிறுவனத்தின் ஆபரேட்டர்கள் விதிகளை பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் கிராமங்கள் தோறும் விரைவில் ஃபைபர் நெட்வொர்க் சேவை விரைவில் வழங்கப்படும் என தகவல் தொழில்நுட்பவியல் துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் கூறியுள்ளார். கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மின் அலுவலகம் எனப்படும் இ ஆபிஸ் நடைமுறையை அமல்படுத்துவதற்கான பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் அவரது தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் பிரபு சங்கர், சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசுத்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மனோ தங்கராஜ், தமிழக அரசால் மின்னணு சேவை மூலம் வழங்கும் திட்டங்கள் விரைவில் 200லிருந்து 300ஆக உயர்த்த திட்டமிடப்பட்டுள்ளது என்றார். தமிழ்நாடு அரசு ஓய்வூதியதாரர்கள் தங்களுடைய வாழ்நாள் சான்றிதழை வரும் 30ஆம் தேதிக்குள் பதிவு செய்து கொள்ளுமாறு மாநில கருவூலங்கள் மற்றும் கணக்குத்துறை ஆணையர் அறிவுறுத்தியுள்ளார். ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் குறிப்பிட்ட கால இடைவெளியில் தங்களுடைய வாழ்நாள் சான்றிதழை கருவூலங்களில் சமர்ப்பிக்க வேண்டும். அந்த வகையில் இந்த ஆண்டு ஓய்வூதியதாரர்கள் வரும் 30ஆம் தேதி வாழ்நாள் சான்றிதழினை சம்பந்தப்பட்ட அலுவலகங்களில் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்று கருவூலங்கள் மற்றும் கணக்குத்துறை ஆணையர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். திருநெல்வேலியில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு அரசு பொருட்காட்சி தொடங்கப்பட்டது. அங்குள்ள வாவுசி மணிமண்டபத்தில் பின்பகுதியில் இதற்கான அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் பொருட்காட்சியினை மாநில செய்தித்துறை அமைச்சர் மு பி சாமிநாதன் திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மதுரை, சேலம், கோவையை தொடர்ந்து திருநெல்வேலியில் அரசு பொருட்காட்சி அமைக்கப்பட்டுள்ளதாகவும், ஏற்கனவே 3 இடங்களில் நடைபெற்ற பொருட்காட்சியை 470,000 பேர் பார்த்து பயனடைந்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். தமிழக எதிர்க்கட்சித் தலைவரும் அஇஅதிமுக இடைக்கால பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி தில்லி பயணத்தை முடித்துக் கொண்டு நேற்று கோவை திரும்பினார். விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை தாம் சந்தித்து சில முக்கிய கோரிக்கைகளை வைத்ததாகவும், தமிழகத்தில் போதை